3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எலையூர் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு, தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு. உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது. முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து, கோபுர கலசங்கள் தந்து, கலச சொம்புகள் தந்து, அன்னதானம் செய்து, கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து, பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம். பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில், ஆதி கேசவ பெருமாள் கோயில், பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில், பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில், ஜம்பை சிவன் கோயில், தெங்காடு சிவன் கோயில், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அபய மண்டபம், திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில், அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில், பூவம் கீழச்சேரி சிவன் கோயில், நவமால் மருதூர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகு கேது பரிகார ஸ்தலம், காஞ்சிபுரம் வெடித்துக் கூடிய சிவன் கோவில், படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில், முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில், பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில், பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில், கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில், அரக்கோணம் முதூர் சிவன் கோயில், கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில், காக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில், கடப்பாக்கம் சிவன் கோயில், பெருமாள் கோயில், பட்டாபிராம், கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில், திருத்தண்டரை சிவன் கோயில், தக்கோளம் சிவன் கோயில், அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்த உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில், கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி, ஐயனார் பெரியாண்டவர், மதுரை வீரன், அங்காளம்மன், மாரியம்மன், செல்லாத்தம்மன், சப்த கண்ணி, சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீல்கண்ட சிவா 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அருளால் வெற்றி நிச்சயம். பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் ஏற்படும் தோஷங்களே துன்பத்திற்கு காரணம். இனி கவலை வேண்டாம். நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய சர்ப தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், குல தெய்வ தேவாதி குறை தோஷம், முன்னோர் சாபம், பஞ்சமா பாதக தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், ஜீவராசி இம்சித தோஷம், மாதா பிதா சாப தோஷம், அட்டத்திக்கு வாஸ்து தோஷம், முறையற்ற காம பாவ தோஷம், மாங்கல்ய தோஷம், பேய் பிசாசு பில்லி சூனியம், வாய்ப்பு தோஷம், கண் திருஷ்டி தோஷம், புத்திர தோஷம், சத்ருக்களால் ஏற்படுகின்ற தோஷம், கருக்கலைப்பு தோஷம் போன்ற சாபங்கள் தோஷங்களே துன்பத்திற்கு காரணம். அறிவு திறமை ஆற்றல் அழக இருந்தும் அதிர்ஷ்டம் தடைப்படுவதற்கு காரணம் தோஷங்கள் தான். பார்க்காத கோயிலே இல்லை, செய்யாத பரிகாரமே இல்லை. பரிகாரம் பல செய்தும் பலன் தராததற்கு தோஷங்கள் தான் காரணம். வாஸ்து முறைப்படி வீட்டை கட்டியும், எண் கணித முறைப்படி பெயர் அமைத்தும், ராசிக்கள் மோதிரம் அணிந்தும் பரிகாரம் பலன் தராததற்கு தோஷங்களே காரணம். குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் வீட்டில் தங்காமல், மகாலட்சுமியும் வீட்டில் தங்காமல், எடுக்கின்ற காரியங்கள் தடை, தொட்டதெல்லாம் தோல்வியும், முன்னுக்கு வர முடியாமல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், ஒரு பிரச்சனை போனால் மறு பிரச்சனை, நோய் நொடி, மருத்துவ செலவுகளாலும், மகன் மகள் படிப்பில் மந்தம், வாங்கிய கடனை கொடுக்க முடியாமலும், நகைகளையும் மனை நிலத்தையும் மீட்க முடியாமலும், வாட்டி கட்ட முடியாமலும், செய்யும் தொழிலில் லாபம் இல்லாமலும், சரியான வேலை கிடைக்காமலும், பல முறை தேர்வு எழுதியும் சரியான
மதிப்பெண்ணை மன வாழ்க்கை அமையாமலும் புத்திர பாக்கியம் கிட்டாமலும் அக்கம் பக்கம் வேலையிலும் போட்டி பொறாமை சண்டை சச்சரவாலும் வீடு வாசல் நிலம் வாகனம் இல்லாமலும் வம்பு வழக்காலும் சொத்து பிரச்சனையாலும் காதல் தோல்வியாலும் தவறான நடத்தையாலும் கண்டம் விபத்தாலும் தீய பழக்கத்தாலும் குடி பழக்கத்தாலும் சூதாட்ட பழக்கத்தாலும் திருட்டு பழக்கத்தாலும் உடலை உருக்கி விட்டதாலும் சொத்து பத்துக்களை இழந்து விட்டதாலும் குடும்பமே நிம்மதி இல்லாமல் கட்டு போட்டது போலும் சொந்த பந்தம் எதிரிகளால் தொல்லையும் குடும்பம் பிரிவினையாலும் கருத்து வேறுபாடாலும் இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் துன்பத்திற்கும் காரணம் பல வகையான தோஷங்கள் தான். இனி கவலை வேண்டாம். நம் முன்னோர்களும் ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் முனிவர்களும் சாதாரண மனிதர்களாக இருந்து பல பல யாகங்கள் ஹோமங்கள் செய்ததன் பலனாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று பல வரங்களை பெற்றார்கள். அட்டமா சித்திகளை பெற்று நினைத்ததை சாதித்தார்கள். தெய்வ தேவாதிகளுக்கு அவர் பாகம் தந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றார்கள். ஜாதகம் முகம் கைரேகையை பார்த்து ஆராய்ந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதிர்ஷ்ட ராசிக்களை தேர்ந்தெடுத்து அணிய செய்து அதிர்ஷ்டம் அடைய செய்கிறார் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர். ஜோதிட உலகில் புதிய சாதனை படித்த ஜோதிடர் ஒயிட் அண்ட் ஒயிட் விவிஎம்பி லைன் நல்லப்பன் நீல்கண்ட சிவா.